பில்லா ரங்கா 80களில் ஒட்டுமொத்த இந்தியாவை அலற வைத்த இருவர், சினிமாவை விஞ்சும் நிஜக்கதை. நிர்பயா வழக்கு நினைவிருக்கிறதா? 2012 டிசம்பர் மாதம் டெல்லியில் ஒரு பேருந்து பயணத்தின் போது நிர்பயா என்ற மாணவி 6 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டார். சில நாட்கள் கழித்து அவர் சிகிச்சைக்காக சிங்கப்பூர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டாலும் அங்கே சிகிச்சை பலனின்றி இறந்து போனார். இந்தியாவையே உலுக்கிய இச்சம்பவம் மக்களிடையே ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. குற்றவாளிகளில் ஒருவர் போலீஸ் காவலில் தற்கொலை செய்து கொள்ள, ஒருவர் சிறார் என விடுதலை செய்யப்பட, மீதி 4 பேரும் 2020 திகார் சிறையில் தூக்கிலிடப்பட்டார்கள். இந்தியாவை மட்டுமல்ல உலகையும் உலுக்கிய வழக்கு இது. இது போன்ற மற்றொரு வழக்குதான் 1978 நடந்த கீதா மற்றும் சஞ்சய் சோப்ரா வழக்கு. இதில் குற்றவாளிகளான பில்லா ரங்கா இருவரும் 1982 இதே திகார் சிறையில் தூக்கிலிடப்பட்டார்கள். இப்போது நிர்பயா வழக்கு மக்களிடையே பேசப்பட்டது போல பில்லா ரங்கா வழக்கும் 70களின் கடைசியிலும் 80களின் ஆரம்பத்திலும் மக்களிடையே பிரபலமாக பேசப்பட்ட வழக்காகும். இப்போது போல அப்போதும் ஊடகங்கள் இவ்வழக்கு குறித்து தொடர் செய்திகளையும் தலைப்புச் செய்திகளையும் வெளியிட்டன. யார் இந்த பில்லா ரங்கா? பில்லாவும் ரங்காவும் சிறிய திருட்டு சம்பவங்களை செய்யும் கிரிமினல்கள். அவர்கள் மும்பை சிறையிலிருந்து வெளியாகி டெல்லி வந்தனர். 1978 அவர்கள் டெல்லியில் ஒரு காரில் சுற்றி கொண்டிருந்தனர். அப்போது கீதா சோப்ரா எனும் 16 இளம் பெண்ணும் அவரது 14 தம்பி சஞ்சய் சோப்ராவும் ஒரு கடற்படை அதிகாரியின் பிள்ளைகள். அவர்கள் சம்பவம் நடந்த அன்று இந்திய அரசின் வானொலியான ஆகாஷ்வாணிக்கு செல்ல வேண்டியிருந்தது. அங்கு யுவவாணி எனும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக திட்டம். பொதுவாக காரில் லிப்ட் கேட்பது போல இந்த இரு பிள்ளைகளும் ஒரு காரில் லிப்ட் கேட்டனர். ஆனால் அந்த கார் பில்லா ரங்கா இருந்த கார். இருவருக்கும் லிப்ட் கொடுத்த பில்லாவும் ரங்காவும் முதலில் இந்த பிள்ளைகளை கடத்தி பெற்றோரிடம் இருந்து பணம் பறிக்கலாம் என்று முதலில் நினைத்தார்கள். ஆனால் அந்த இளம் பெண்ணை பார்த்ததும் அவர்களிடம் இருந்த மிருக வெறி விழித்துக் கொண்டது. ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திற்கு கொண்டு சென்று அந்த சிறுவனை கொடூரமாக கொன்று அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து பின்னர் அவரையும் கொன்று விடுகிறார்கள். தமது ராணுவ குடியிருப்பிலிருந்து பிள்ளைகள் ஆகாஷ்வாணிக்கு சென்று ஏன் திரும்பவில்லை என தந்தை M.M. சோப்ரா தேட ஆரம்பித்தார். பிறகு போலீசாரிடம் புகார் கொடுக்க பல மாநில போலீசார் இணைந்து தேட ஆரம்பித்தனர். பிறகு ஒதுக்குப்புறமான இடத்தில் இருவரது உடல்களும் கிடைத்தன. பிரேத பரிசோதனையில் கீதா சோப்ராவின் உடலில் 5 காயங்களும் சஞ்சயின் உடலில் மொத்தம் 21 காயங்களும் இருந்தன. பிறகு ஊடகங்களில் செய்தி வர இந்திய அளவில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. அப்போது பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் அவர்களே பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் வீட்டிற்கு சென்று ஆறுதல் சொன்னார் என்றால் அந்த சம்பவம் எத்தகைய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் என்று புரிந்து கொள்ளலாம். இதன் பிறகு பில்லாவும் ரங்காவும் பயந்து டெல்லியை விட்டு மும்பைக்கு தப்பி செல்கிறார்கள். பின்பு மும்பையிலிருந்து ஆக்ராவுக்கு சென்று அங்கிருந்து இறுதியாக டெல்லிக்கு வருகிறார்கள். டெல்லிக்கு அவர்கள் வந்த ரயிலில் இருந்த ராணுவ வீரர்களோடு தகராறு செய்து மாட்டிக்கொள்கிறார்கள். இப்படியாக அவர்கள் போலீசிடம் பிடிபடுகிறார்கள். வழக்கு நடந்து இருவருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. பிறகு உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தண்டனையை உறுதி செய்தன. அவர்களுடைய கருணை மனுவை குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி நிராகரித்தார். மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு அவர்கள் தூக்கு தண்டனை கைதிகள் வைக்கப்படும் கடுங்காவல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இருவரையும் தூக்கிலிடுவதற்காக ஃபரித்கோட்டை சேர்ந்த ஃபக்கீரா மற்றும் மீரட்டிலிருந்து காலு ஆகிய இருவரும் வரவழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் இருவரும் தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதில் அனுபவம் பெற்றவர்கள். தூக்கிலிடுவதற்கான கயிறு பீகாரின் பக்சர் சிறையிலிருந்து கொண்டு வரப்பட்டது. இறுதியில் 1982 ஜனவரி 31 திகார் சிறையில் 2 கொலைகாரர்களும் அதிகாலையில் தூக்கிலிடப்பட்டார்கள். அவர்கள் உடல்களை வாங்குவதற்கு உறவினர்கள் யாரும் முன்வராததால் சிறையிலேயே எரிக்கப்பட்டது. இதற்கு பின்னும் இந்திய ஊடகங்களில் பில்லா ரங்கா கதைகள் நெடுங்காலம் வந்து கொண்டிருந்தன. 2 இளம் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டது போலவே 2012 நிர்பயாவும் கொலை செய்யப்படுகிறார். 2 இளம் பெண்களும் கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள். 2 நிகழ்வுகளும் இந்திய மக்களிடையே ஆத்திரத்தையும் போராட்டத்தையும் கிளப்பிவிட்டன. ஆனால் ஆண்டுகள் இத்தனை ஆகியும் இந்தியாவில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியவில்லை என்பது வெட்கக்கேடு. சட்டமும் போலீசும் சமூகமும் இந்திய பெண்களை பாதுகாப்பதற்கு இன்னும் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டும் என்பதையே இந்த 2 சம்பவங்களும் காட்டுகின்றன.